இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு நபர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து மேனேஜராக இருந்தார், திருப்பி படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணார். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிலைக்கு உண்டான போஸ்டிங்க்கு போகணும், திருப்பியும் பாஸ் பண்ண. அந்த கம்பெனியில் பெரிய டைரக்டராக மாறு, திருப்பியும் பாஸ் பண்ண. பெரிய நிறுவனத்திலேருந்து அவருக்கு வேலைக்கு கூப்பிட்டார். திருப்பியும் அவர் தன்னுடைய முயற்சியில் பெரிய பொறுப்புகள் வகித்தார். அந்த நாட்டினுடைய பெரிய கம்பெனியில் பெரிய பொறுப்புகளில் வகிக்கும்போது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவருக்கு மட்டும் ஜாதகம் நல்லா இருக்கா என்னன்னு தெரியல, இது ஏறு முகமாகவே போயின்னு இருக்காரு, எப்படி இவருக்கு மட்டும் இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம வைக்கணும்னு சொல்கிறோம். அந்த கம்பெனி மீட் ஒன்று நடக்கிறது, எல்லாரும் மேடைகளில் பேசுகிறா. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர், சார் உங்ககிட்ட நான் பெருமையாக நினச்சிட்டு இருக்கக்கூடியது உங்களுடைய வளர்ச்சி, எப்படி இந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடச்சிது, இந்த வளர்ச்சியில் எப்படி நீங்கள் ஜெயித்து, இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல். அப்போ அவர் சொன்ன அந்த அற்புதமான கதை பெரிய இன்ஸ்பிரேஷனை ஏற்பட்டது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என் வாழ்க்கையில் பெரிய அவமானங்கள் தான் எனக்கு பெரிய வளர்ச்சின்னு. என்ன சார் அவமானம் பெரிய வளர்ச்சியா? உண்மை, நான் மேனேஜராக இருக்கும்போது எனக்கு மேலே இருக்கக்கூடியவா கூட இருந்துட்டுருக்கிறோம், என்னை வந்து கிண்டல் கேலி பண்ணுவான், அதனால் இதுக்கு தான் லாய்க்குன்னு நினச்சிட்டுருந்தோம். திருப்பி ஒரு எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணி எப்படியாவது அந்த இடத்த நான் அடையணும்னு சொல்லிட்டு அடுத்த நிலைக்கு போனேன், அதுக்கு மேலே இருக்கிறவா திருப்பி என்னை புஷ் பண்ணேன், திருப்பி நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். இப்படி ஒவ்வொரு படிக்கற்களாக ஒவ்வொரு படிக்கற்களாக ஏறி இன்றைக்கி இப்படி நிற்கிறேன். இதற்கு அவர்கள் என் மேல் எய்த அன்பு, முதல்ல அவங்களுக்கு நன்றியை சொல்லணும், இல்லைன்னா எனக்கு அந்த உத்வேகமே இருக்காது. கடவுள் பாருங்கள் இப்படி ஒரு 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 புஷ் கொடுத்து என்னை மேலே உயர்த்தி வச்சார், இல்லைன்னா எனக்கு எப்படி இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும். சாதாரணமாக அதே மேனேஜராக தான் நான் இருந்திருப்பேன். அதை விட என்னோடய வாழ்க்கையில் இன்னொன்று நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், ஒரு சாதாரணமான ஓட்டத்தில் ஓடின்னு இருக்கிற ஒருத்தனை பின்னாடி புலி துரத்துச்சுன்னு வைங்கோல, இன்னும் எவ்வளோ வேகமாக ஓடுவான், இல்லை ஏதோ ஒரு அனிமல் துரத்துச்சுன்னா எவ்வளோ வேகமாக ஓடுவான், அதை என்றைக்குமே நான் மனசில் நினச்சிப்பேன். இந்த காலங்கள் என்னை இயக்குது, என்னை துரத்துதுன்னு நினச்சிட்டு இருப்பேன், வேகமாக ஓடணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோடு ஓடினேன், இன்னைக்கு ஜெயித்தேன். ஆனால் முடிவுகள் எடுக்கும்பொழுது அதே வேகத்தில் கவனமாக முடிவுகளும் எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே இருந்த அன்பர்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இது போதும் அப்படின்னு இல்லாமல் இதையும் ஜெயிக்கணும், தன் வாழ்க்கையில் ஏற்படுத்தின அவமானங்கள் வெற்றிக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்குங்கிற அற்புதமான இந்த கதை. நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா அவமானப்பட்டிருக்கும், இறைவன் அதை பண்ணுறார், சரி ஏதோ ஒரு நல்லது, நம்மளை இன்னும் அடுத்த புஷுக்கு கொண்டு போகிறார், அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவோம். இன்றைக்கி குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன்.